இயக்குநர்களுக்கு எப்பவுமே வந்து என்னன்னா எப்பவுமே தலையில ஒரு ரெண்டு கும்பு முளைச்சதாகவே ஒரு ஒரு ஃபீலோட இருப்பாங்க. பெரியார் இருந்த காலகட்டத்தில் வந்து தமிழில் சினிமாக்கள் வந்து வெறும் இதிகாசங்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தது. திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை விதைச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் விருப்பப்பட்டு நான் ஒருத்தவங்க படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டது வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு படம் தான். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் மீட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மூணு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து ஆர் யூ ஓகே பேபியோட கதை, இன்னொன்று வந்து ஆர் யூ ஓகே பேபியோட டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களை பற்றி சில விஷயங்கள். ஆர் யூ ஓகே பேபி படத்தை ஏன் பார்க்கணும், இந்த மூணு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த கதையை சொல்லணும்னா ஒரு மூணு இன்சிடெண்ட் அது சேர்க்கக்கூடிய ஒரு புள்ளி, அது ஒரு குழந்தை, ஒரு அடாப்டட் சைல்டு, இதை சுற்றி தான் கதை. ரெண்டாவது விஷயம் ஆர் யூ ஓகே பேபியோட இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான் பற்றி சொல்லணும். இது வரைக்கும் நான் எந்த இயக்குநர்கிட்டையும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போய் நான் நின்றுதில்லை, அதுவாக தான் அமைஞ்சிருக்கு எல்லாமே. இது திமிரா சொல்ல, அது அதுவாக நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயம். நானாக விருப்பப்பட்டு நான் ஒருத்தவங்க படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டது வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான் ஒரு படம் தான். ஏன்னா அவங்களுடைய முந்தைய படங்கள் அது என்ன என்ன ஒரு 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 சோஷியல் அவேர்னஸோட சமுதாயத்துக்கு சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஒரு கதையம்சத்தோட திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்படியான ஒரு ஒரு படத்தில் தான் நம்மளும் இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும், எல்லா நடிகர்களுக்குமே. திரைப்படங்கள் வந்து என்ன பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். திரைப்படம் என்ன நினச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாம். பெரியார் இருந்த காலகட்டத்தில் வந்து வெறும் இதிகாசங்களை பற்றி மட்டும் பேசுனதுனால திரைப்படங்கள் வந்து வேண்டாம், அது ஒரு வந்து கழிச்சடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் லெனின் அதை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு, தமிழில் சினிமாக்கள் வந்து வெறும் இதிகாசங்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தது, திரும்ப திரும்ப மூடநம்பிக்கைகளை விதைச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது மாறுச்சு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா திரைப்படங்கள் மாறுச்சு, வெவ்வேறு கதைகளை புரட்சிகளை பேசக்கூடிய பல திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சு. லெனின் அதை புரிஞ்சு வச்சுட்டாரு, இது ஒரு பெரிய ஊடகம், இது இந்த ஊடகத்தில் பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அந்த தொடர்ச்சியில் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஊடகத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பரான திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இந்த 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 ஒரு இந்த ஊடகத்தில் பெரிய புரட்சி உண்டு பண்ண முடியுங்கிற நிறைய பேர் ஒரு 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 ஒருத்தருடைய மாற்றம் வந்து நிகழுது, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக நம்மளும் அந்த திரைப்படத்தில் ஒருத்தராக இருக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலையுமே இருக்க முடியாது. அதனால தான் எந்த கதையும் கேட்கல, என் கேரக்டர் நான் கேட்கல, நேராக போயிட்டு அவங்ககிட்ட எனக்கு உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு கேட்டேன். கேட்ட உடனே இமீடியட்டாகவே வந்து அவங்க ஓகே இந்த கேரக்டர் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து என்னென்னா இயக்குநர்களுக்கு எப்பவுமே வந்து என்னென்னா எப்பவுமே தலையில் ஒரு ரெண்டு கும்பு முளைச்சதாகவே ஒரு ஒரு ஃபீலோட இருப்பாங்க. ஏன்னா நானுமே ஒரு இயக்குனர் இருந்தாலும் நான் அதை தைரியமாக சொல்லிடலாம், அப்படி அப்படி தான் இருக்கும். இல்லை இருக்கும், அது இப்போ சார் சொல்கிறாரில்ல அதில் கூட இருக்கு லைட்டாக. அது இருக்கும் ஒரு ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரீனஸோட ஒரு டக்குன்னு ஒரு கோவம் வருது பாருங்க, சார் கூட சொல்லும் போது ஒரு இமீடியட்டாக ஒரு கோவம் வந்துச்சு இல்லையா, அது அது வரும், அதுதான் இயல்பு. இல்லைன்னு சொன்னால் கூட யதார்த்தம் அதுதான். என்னன்னா அதெல்லாம் இல்லாமல் இமீடியட்டாக அதை உடச்சி பிரேக் பண்ணுறது சில இயக்குநர்கள், சாரே சொன்ன மாதிரி சில இயக்குநர்களுக்கு அது உண்டு. அப்படியான இயக்குநரில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கண்டிப்பாக இருக்காங்க. இமீடியட்டாக போனவுடனே அந்த ஒரு ஃப்ரீனஸோட ரொம்ப இயல்பாக ரொம்ப ஜாலியாக பேசி கரெக்டாக டக்குன்னு ஓகே இவங்களோட பேச இவங்களோட படம் பண்ண முடியும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும், ரொம்ப ஜாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திட்ட ஒரு ஒரு பெண்மணி தான் அவங்க. காலையில் போகும்போது ஷூட்டுக்கு போகும்போது ஐயோ பாவல் என்னால் முடியலப்பா, இதுதான்ப்பா என் கடைசி படம், எனக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படிம்பாங்க. காலையில் 6 மணிக்கு தொடங்கும், 6 மணிக்கு முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் 6 மணிலேருந்து அடுத்த கால் ஷீட் கண்டினியூ பண்ணுவாங்க, அப்படியே 2 மணிக்கு போவோம், ஓகே 2 மணிக்கு வீட்டுக்கு போக போகிறோம், இப்போ 2 மணிலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. நம்மளாம் டயர்டாக இருப்போம், அப்படியே ஐயோ முடியல எப்பயாவது எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் அவங்க அந்த எனர்ஜியோடவே இருப்பாங்க, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் அவங்க. நான் என்னென்னா அந்த வயசுங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த 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 கலை மீது இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அந்த ஆசை, இது ஒருத்தரை வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக உருவாக்கிடுங்கிறதுக்கு அவங்க தான் ஒரு பயங்கரமான உதாரணம். அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட ஏஜில் நான் அப்படி இருக்கணுன்றது தான் ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப ஏஜை பற்றி பேசுகிறதுனால ரொம்ப வயசான அப்படி இல்லை, ஆனால் அந்த எனர்ஜி தேவைப்படுது. இன்னும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து படத்தில் வந்து அந்த 3 எபிசோடில் எனக்கும் மேமுக்குமான ஒரு எபிசோடில் எப்பவுமே திட்டிகிட்டே இருக்கிறது தான், சீன் முழுக்க திட்டிகிட்டே தான் இருக்கணும் அவங்கள. அவங்க வந்து என்னென்னா திட்டலைன்னா கொஞ்சம் அவங்களே கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் திட்டேன், இன்னும் கெட்ட வார்த்தை ஏதாவது இருந்தால் சொல்ல அப்படின்ட்டு பாவல் அந்த ஒரு ஓவர்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுப்பா, கூட கொஞ்சம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா போட்டு நீயே கொஞ்சம் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்கிறாங்க. நானும் என்னென்னா ஷூட்டில் திட்டுறேன்,
திட்டிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஓவர்டை சொல்லிவிட்டு எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரான்னு போயிடுச்சு. செட்டில் எல்லாம் கொஞ்சம் அப்படி சிரிச்சிட்டாங்க. மேம் அப்படி வந்தாங்க பொறுமையாக, என்ன தம்பி பாவல் போயிட்டே இருக்கேப்பா, இதோ மனசுலேருந்து இருக்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியுது அப்படியா, இல்லை மேம் நடிப்பு தெரியுதுப்பா தெரியுதுப்பா அப்படின்ட்டு ரொம்ப கூலாக அப்படி போயிட்டாங்க. என்னென்னா அவங்க மேலே நிறைய ட்ரோல் நிறைய மீம் இதெல்லாம் வந்து 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 அது ரொம்ப ஒரு ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து எழுந்து எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இல்லை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒருத்தவங்க தான். பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன். நான் போகும்போது எப்படி நான் நினச்சிட்டு போனோம் அதே தான் வந்து அந்த படத்துலையுமே எனக்கு கொடுத்தாங்க. அந்த படத்துலையுமே அப்படி தான் இருக்குது. ஆரியோ ஓகே பேபி படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு பாலமகேந்திர சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கதை நேரம் தான் என்னை வந்து சினிமாவை நோக்கி வர வச்சது. பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் நடக்கிற கதைகளை இங்கே சொல்லிட முடியுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை அவரோட விஷயங்கள் கொடுத்தது. இப்போ ஒரு பெண்ணுக்கு இங்கே இங்கே இது வந்து என்னென்னா சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இது வந்து இல்லைன்னு சொன்னால் கூட இது வந்து ஆண்களால் சூழப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான். பெண்கள் வந்து மிக குறைவு தான். இப்போ தான் வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா காஸ்ட்யூம் டிசைனர்ஸாக இருப்பாங்க, இல்லை வந்து அங்கங்கே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருப்பாங்க, இப்போ தான் ரெண்டு மூணு சினிமாடகிராஃபர்ஸ் இருப்பாங்க, வரலுட்டு எண்ணிடலாம் டேரக்டர்ஸாக. ஸோ இப்போது இங்கே வந்து என்னென்னா ஆண்கள் தான் வந்து பெண்களை பற்றியான கதைகளை இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் போயிருந்தேன். அந்த சீஃப் கெஸ்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு ஒரு பெண்ணை அவங்க சொன்னதாக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பெருமையாக சொல்கிறார். அவர் பெருமையாக சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு பொம்பளை பாரதி அப்படிங்கிறார். நான் வெளியே கீழே உட்காந்துருக்கேன், ஐயோ என்னடா இவர் டக்குனு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஒரு மேடை நாகரிகம் கருதி அவர் பேசும்போது நான் பேசக்கூடாதுன்றனால நான் மெதியாக இருந்தேன். ஆனால் இங்கே சொல்லலாம், அவர் யாருன்னு தெரியாதுன்றதுனால. ஒரு பெண்ணை நம்ம வந்து சொல்லும் போது கூட ஒரு ஆணையோடு சேர்ந்து தான் நம்ம சொல்கிறோம். பொம்பளை பாரதின்னு சொல்ல வேண்டாம், அவங்க ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவங்க சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஒருத்தங்க நல்லா ஒரு பெண் நல்லா பயங்கரமாக துடிப்போட வேலை செய்கிறாங்கன்னா, பா ஒரு ஆம்பளை மாதிரி வேலை செய்யுதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஒரு அவ சூப்பராக வேலை செய்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த பெண்ணு நான் ஒரு ஆணோட சேர்த்து அவளோடு அவனோட சேர்ந்து ஒப்பிட்டு தான் ஒரு பெண்ணை இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு பாலமகேந்திர சார் எங்கேயோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கதையை நிஜத்தை யதார்த்தத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பொண்ணு எது நிஜம் எது உண்மை, ஒரு பொண்ணை எப்படி இங்கே சொல்கிறாங்க எப்படி சொல்லணுங்கிற அந்த உண்மையோடு இங்கே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த பெண் அங்கேருந்து வரணும் அப்படின்னா ஆர்யூ ஓகே பேபி படம் கண்டிப்பாக ஓடணும். இந்த இப்படியான இயக்குநர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதன் மூலமாக தான் உண்மையான நிஜமான பெண்களுடைய கதைகளை சொல்ல முடியும். இல்லைனா வந்து ஃபேண்டசியாகவே பெண்களை எப்பவுமே தேவதைகளாகவே பொருளாகவே இப்படியே தான் இருக்கும். அது மாற்றப்படணும் அப்படின்னா இவங்களை மாதிரியான இயக்குநர்கள் தொடர்ந்து வரணும், தொடர்ந்து ஜெயிக்கணும். ஆர்யூ ஓகே பேபி மாதிரியான படங்கள் வெற்றி அடைவதன் மூலமாக தான் இந்த மாதிரியான படங்கள் உண்மையாகவே யார் அம்மா எது பொய் எது உண்மை எது நிஜம் பெண்ணோட வழி என்ன பெண்ணோட சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு வகிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டு பெண்களோட பிரச்சனைகளும் அதில் இருக்கும், சந்தோஷங்களும் அதில் இருக்கும். நான் வேறு ஏதோ ஒரு குப்பையான ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேருங்க நான் சொல்ல மனசார சொல்கிறேன். ஒரு நல்ல படம், அந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்களே அதை கொண்டு போய் சேர்ப்பீங்க.